த்ரிஷா ஒருபோதும் பேய் படத்தில் நடிக்க மாட்டார் என்று அவருக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்துள்ளார். த்ரிஷா நடிக்க வந்த இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அப்படியே உள்ளார். சில நடிகைகளுக்கு எடை அதிகரிக்கும் குறையும், ஆனால் த்ரிஷா தனது உடல் எடையை கச்சிதமாக வைத்துள்ளார். அவர் ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் முதல் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். த்ரிஷா நடிக்க வந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் சிம்ரனின் ஜோடியாக நடித்த ஜோடி படம் 1999 ரிலீஸ் ஆனது. அதை கணக்கில் வைத்துதான் 16 ஆண்டுகள் என்று தெரிவித்தோம். இத்தனை ஆண்டுகளில் அவர் ஒரு பேய் படத்தில் கூட நடித்ததில்லை. அனுஷ்கா, ஷார்மி, பிரியாமணி, ராயலட்சுமி உள்ளிட்டோர் பேய் படத்தில் நடித்து வெற்றியும் கண்டுள்ளனர். ஆனால் த்ரிஷா மட்டும் பேய் படம் பக்கமே செல்லவில்லை. த்ரிஷாவிற்கு பேய் படங்கள் பிடிக்காத, அதனால்தான் அவர் தன்னை தேடி வந்த பேய் பட வாய்ப்புகளை ஏற்கவில்லை. அவர் ஒரு நாளும் பேய் படத்தில் நடிக்க மாட்டார் என்று த்ரிஷாவிற்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்துள்ளார். நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு த்ரிஷா பாலகிருஷ்ணன் ஜோடியாக நடித்து வரும் லயன் தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஹைதராபாத் சென்றுவிட்டார். கோலிவுட் ரசிகர்கள் அண்மை காலமாக பேய் படங்களை விரும்பி பார்க்கிறார்கள். இதனால் பேய் படங்கள் தொடர் வெற்றி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் த்ரிஷாவிற்கு பேய் படங்களில் நடிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் த்ரிஷா.